இப்போ தண்ணி தாவம் எடுக்குது, நம்ம என்ன பண்ணுவோம்? தண்ணி தாவம் எடுத்தா நம்ம ஊர்ல பைப் அடிச்சு குடிப்போம், இல்லைன்னா தனியா பாட்டில வாங்கி குடிப்போம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜே இருக்கு நம்மளுக்காக. அந்த ஃப்ரிட்ஜ் இருக்கு பார்த்ததே இல்லை. சரி, தண்ணி இருக்கு, எடுத்து குடிப்போமா? தண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேரிச்சம்பழம் தண்ணி, ஒரு எத்தனை பாட்டில் எடுக்கலாம்? இப்போ ஒரு நம்ம ஊரில் இது எவ்வளோ கொடுப்பாங்க? 10 ரூபாய்க்கு கொடுப்பாங்களா? அப்படின்னா நம்ம வந்து 3 எடுத்துப்போம், ஓகேவா? ஏன்னா வீட்டில் எப்பயும் குடிக்கணும்ல. வெரி ஜில்லிங்னா இல்லை, இது என்னன்னு தெரியல. இது என்ன வச்சுருக்காங்க? இதுவும் பேரிச்சம்பழம் தான். இது வந்து எப்படின்னா, இந்த பேரிச்சம்பழம் எப்படின்னா வீட்டிலேருந்து எடுத்து வருவாங்கள்ல, வீட்டில் அதிகமாக காய்ச்சிருக்கும், அதனால் யாராச்சும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருவோம். நம்ம ஊரில் பேரிச்சம்பழம் எவ்வளோக்கி? 60 ரூபாய்க்கு 70 ரூபாய்க்கு வாங்குவோம். இங்கெல்லாம் ஃப்ரீயாகவே இருக்குது, என்ன பண்ணுறது? சாப்பிட தான் நேரம் இல்லை, ஓகேவா? சரி, நம்ம கிளம்பும். இன்னொரு பாட்டில் எடுத்து பேரிச்சம்பழம் சாப்பிட்ணும் ஆசை தான். நான் போயிட்டு இன்றைக்கி கொத்து பரோட்டா சாப்பிட போகிறேன். அது ஒரு ஆசையாக இருந்துச்சா, அதனால் அதை சாப்பிட்டு இது பண்ணிக்க வேண்டியதான். என்ன பண்ணுறது, வாழ்க்கைங்கிறது போராட்டம் தான். அந்த போராட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே.